வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் ஒரு 3753 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 78 ரேஞ்ச் வந்தோடனே மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 75 ரேஞ்ச் கிட்ட தான் வந்து மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட்டால் ரொம்ப நேரம் பிரேக் பண்ண முடியாமல் 70 ரேஞ்ச் இருந்துச்சு. அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி மேலே வந்தாலும் அது இந்த 80 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணி அதால் போக முடியல. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3770 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்குது. அந்த ரேஞ்ச் போனோன்னு கீழே வர ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 3745 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அதால் கீழே வர முடியல. ஸோ அதனுடைய ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்சாக வந்து பார்க்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3750 ரேஞ்ச் கிட்டே இருக்க இதை தான் வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து 3740 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டவுன் சைடு வந்து அகெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3770 ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அந்த 70 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே ஓரளவு நம்ம பையிங் சைடில் வந்து ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவே அது பிரேக் ஆகிற பட்சத்தில் அடுத்து 80 இருக்கும். 80 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 416.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் போச்சு. அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 417 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் அந்த ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பரால் மெயின்டைன் பண்ண முடியல மேலே வந்து. ஸோ அந்த ரேஞ்ச் தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன்வோட வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் டவுன் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 415.50 ரேஞ்சு கிட்ட 415 ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பரால் அதுக்கு மேலே வந்து மூவ் பண்ண முடியல. ஸோ காப்பர் வந்து எப்போ இந்த 415 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போ தான் வந்து காப்பரில் ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் காப்பர் ஒரு டவுன் சைட் பார்க்க முடியாது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 417 தான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தாலே மட்டும்தான் வந்து காப்பரை வந்து அகெயின் வந்து ஒரு ஈவினிங்கில் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 207 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு அப்போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அந்த 207.50 ரேஞ்ச் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட்டால் அதுக்கு மேலே போக முடியல. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 206.70. ஸோ மேலே வந்து 207.50 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டால் அகெயின் வந்து ஒரு அப் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா ஒரு இதுக்குள்ளேயே ஒரு வால்டேலாகவே இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே முடிகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. டவுன் சைடில் வந்து கண்டிப்பாக 206.50 லோ வச்சிருக்கல, அதை பிரேக் அவுட் பண்ணணும். அதை பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து அடுத்து ஒரு டவுன் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் அடுத்து ஒரு டவுன் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.